வியூவர்ஸ், வெல்கம் டு தேவசூர்யாஸ் எதிக் ஸ்டோரீஸ். கந்த புராணம் அத்தியாயம் 46, கனவிலே தோன்றிய கந்தவேலன். அசுர வீரர்களால் சிறையில் அடைக்கப்பட்ட தேவர்கள் அங்கே நிம்மதியாக இருக்க முடியவில்லை. அவர்களுடைய கைகளிலும் கால்களிலும் விலங்குகள் பூட்டப்பட்டிருந்தன. நாள்தோறும் அவர்களையும் ஜெயந்தனையும் இழுத்து வந்து அடித்து துன்புறுத்தி இந்திரன் இருக்கும் இடத்தை விசாரித்தனர். அவர்களுக்கு தெரிந்தால் அல்லவா சொல்வார்கள். தங்களுக்கு தெரியாதென்று அவர்கள் எவ்வளவு கதறினாலும் விடுவதில்லை. கை சோர்ந்து போகும் வரை அவர்களை அடித்து கொடுமைப்படுத்துவர். சிறை கூடத்தை காவல் புரிந்து வந்த கண்டகன், உதாவகன், சுராளன், மாபலன், நிசல்கன், சங்கன் முதலான அசுரர்கள் மற்ற நேரங்களில் அவர்களை பலவாறு பயமுறுத்தினர். ஓட முடியாமல் கிடக்கும் அவர்களை கழிகளினால் குத்தியும் அடித்தும் இம்சித்து உண்மையை மறைக்காது கூறிவிடும்படி வற்புறுத்தினர். தேவர்கள் அமிர்தம் உண்டதால் எத்தனை துன்பங்களுக்கு ஆளானாலும் உயிருடன் இருந்தனர். அவர்கள் சோர்ந்து போய் மயக்கமற்று விழும் வரை அசுரர்கள் தங்கள் கொடுமைகளை நிறுத்துவதில்லை. ஜெயந்தன் எம்பெருமானை குறித்து புலம்புவான். மகேஸ்வரா, கருணா கடாக்ஷன் என்று போற்றி புகழப்படும் தாங்கள் எங்களுக்கு கருணை செய்யாது இருப்பது ஏன்? நாங்கள் ஒரு குற்றமும் செய்யாதிருக்கையில் இத்தகைய கொடுமைகளுக்கு ஆளாகிறோமே. குற்றமே செய்திருந்தாலும் நாங்கள் அனுபவித்துள்ள தண்டனைகள் போதாதா? அந்தகாசுரனுக்கு அருள் புரிந்த தாங்கள் எங்களிடம் ஏன் இரக்கம் காட்டவில்லை? யானைக்கும் குருவிக்கும் நாரைக்கும் பாம்புக்கும் சிலந்தி பூச்சிக்கும் பேரருள் காட்டிய தாங்கள் எங்கள் பால் கவனம் செலுத்தாதிருப்பது ஏன்? அவற்றிலும் நாங்கள் கீழானவர்களா? எம்பெருமானே, தங்களிடம் நாங்கள் பக்தி கொள்ளவில்லையா? எங்களுக்கு இன்னமும் ஏன் இத்துன்பம் என்று பலவாறு புலம்புவான். அன்றைய தினமும் ஜெயந்தன் இறைவனை குறித்து கதறி கண்ணீர் விட்டான். சோகத்தின் எல்லை வசப்பட்ட அவன் அப்படியே மயங்கி விழுந்து விட்டான். சகல உயிர்களுக்கும் தம்முடைய அருள் உண்டு என்பதை காட்ட எண்ணம் கொண்டார் முருகப்பெருமான். ஜெயந்தனுடைய கனவிலே தோன்றி அவனுக்கு காட்சி தந்தார். வலப்பக்கத்திலே கொடி, வஜ்ரம், அங்குசம், வேல், அம்பு ஆகியவற்றை தாங்கியவராயும், இடப்பக்கத்திலே தாமரை, மணி, மழு, தண்டு, வில் ஆகியவற்றை கொண்டவராயும், அபயவரத அஸ்தங்களோடும் ஆறு முகங்களோடும் கந்தபெருமான் காட்சி தந்தார். அத்திவ்ய கோலத்தை ஞான கண்களால் தரிசித்த ஜெயந்தன் மெய்சிலிர்த்து அவரை பார்த்து, ஐயனே, தாங்கள் யார்? நான்முகனோ, திருமாலோ, ஈஸ்வரனோ அல்லவென்றே தோன்றுகிறது. அடியேன் படும் துன்பத்தைக் கண்டு மனமிறங்கி அருள வந்திருக்கிறீர்களோ என்று கேட்டான். சண்முகப் பெருமான் அவனை பார்த்து புன்னகை செய்தவராய், ஜெயந்தா, நீங்கள் பக்தியுடன் ஆராதிக்கும் பரமேஸ்வரனுடைய குமாரன் நான். உன் தந்தையும் மற்ற தேவர்களும் அசுரனால் படும் துன்பங்களை எடுத்துச் சொல்லி என்னிடம் வந்து சரணடைந்தனர். அசுரனை அழித்து உங்கள் துன்பங்களை போக்கவே நான் வந்துள்ளேன். க்ரௌஞ்ச பர்வதமும் தாரகனும் என்னிடம் அழிவை பெற்றுள்ளனர். சூரனை எதிர்பார்த்து செந்தில் பதியில் நான் தங்கியிருக்கிறேன். அழிவுக்கு முன்னதாக தன்னை திருத்திக் கொள்ள ஒரு சந்தர்ப்பத்தை அளிக்க அசுரனிடம் வீரபாகுவை தூது அனுப்பியிருக்கிறேன். இன்று பகலில் அவன் சூரனை சந்திப்பான். இன்னும் 10 நாட்களில் உங்களுடைய துன்பம் அனைத்தும் நீங்கிப் போகும் என்று அருளி மறைந்தார். கண்விழித்த ஜெயந்தன் இறைவன் திருவருளை எண்ணி எண்ணி மகிழ்ந்தான். அசுரர்களுடைய கொடுமைகளுக்கு முடிவு நெருங்கிவிட்டது என்று ஆனந்தம் கொண்டான். தன்னுடன் இருந்த தேவர்களை அழைத்து கனவிலே தான் கண்ட ஆறுமுகப் பெருமானின் திருக்கோலத்தை விவரித்தான். அப்பெருமானுடைய கருணை நிறைந்த வார்த்தைகளை அவர்களுக்கு எடுத்து கூறினான். அதை கேட்ட தேவர்கள் பெரும் மகிழ்ச்சியை அடைந்து இறைவனை போற்றி கொண்டாடினார்கள். தோத்திரங்களால் துதித்தார்கள். அறைக்கு வெளியே காவலுக்கிருந்த அசுரர்கள் தேவர்களுடைய மகிழ்ச்சியை கண்டு ஆச்சரியப்பட்டனர். அதற்கான காரணத்தை அவர்களால் ஊகிக்க முடியவில்லை. எந்நேரமும் வேதனையால் துடித்து கொண்டிருந்த தேவர்கள் அப்போது மகிழ்ச்சி கொந்தளிப்பிலே இருப்பது அவர்களுக்கு ஐயத்தை தோற்றுவித்தது. அதே சமயம் வீரபாகுதேவர் சிறை கூடத்தை அடைந்தார். அறைவாயிலில் பற்பல ஆயுதங்களை ஏந்தி கொண்டு அசுர வீரர்கள் நிற்பதைக் கண்டதும் அவர் ஒரு கணம் தயங்கினார். வீரர்கள் அறியாமல் உள்ளே செல்வது இயலாது என்பதை கண்டார். முருகப்பெருமானை மனத்திலே தியானித்து அவரை துதித்தார். குமரன் அருளால் காவலுக்கிருந்த அசுர வீரர்கள் ஆழ்ந்த உறக்கத்தால் கவரப்பட்டவர்களாய் மயங்கி விழுந்தனர். அதைக் கண்டு வீரபாகுதேவர் எம்பெருமான் திருவருளை கொண்டாடியவராய் சிறை கூடத்திற்கு உள்ளே நுழைந்தார். இதோட அத்தியாயம் 46 நிறைவு பெற்றது. 47வது அத்தியாயத்தை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.